மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு செஞ்சிங்கன்னா அது வந்து நம்ம கொஞ்ச நாள் தான் வச்சுக்க முடியும், அதுக்கப்புறம் காரல் அடிச்சிடும். பட் மரவள்ளிக்கிழங்கு வத்தல் பண்ணிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் வறுத்து சாப்பிட்டுக்கலாம். வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளிக்கிழங்கு வத்தலுங்க. இது மரவள்ளிக்கிழங்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் நம்ம இப்போ வத்தல் பண்ண போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய குக்கிங் வீடியோஸ் வத்தல் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க. இப்போது இதை நம்ம தோல் சீவணும். ஸோ இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மண்ணாக இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிடணும். நான் இன்னும் வாஷ் பண்ணலை, உங்களுக்கு தோல் சீவி காமிச்சிருக்கேன். அடுத்து இதை நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணணும். நல்லா மெல்லிஸாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டம்தான் சைஸு, சின்னது பெருசு எப்படி வேணாலும் நீட்டமாக இல்லை சதுரமாக எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இதில் பாதி கூட கட் பண்ணிக்கலாம், அது மாதிரி இதுலேயும் பாதி கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சீவிர கட்டையில் தான் சீவியிருக்கேன். இப்போது இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் போது இதை நம்ம வச்சு சீவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சீவிக்கலாம். உங்களுக்கு இன்னும் சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா இந்த மரவள்ளிக்கிழங்கை வந்து குறுக்கையில் பாதியாக கட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி சைஸில் கிடைக்கும். 2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு வாங்கியிருந்தேன். இப்போ நான் எல்லாத்தையும் தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு மண்ணு போக கழுவிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுட்டேன். இப்போது இதை நம்ம லேசாக வேக வைக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு, இந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணணும். நான் வந்து குக்கரில் தான் சூடு பண்ணுறேன். இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. இந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி நிதானமாக போட்டுக்கணும். அப்புறம் நம்ம வறுத்து சாப்பிடும்போது கூட உப்பு தூவி சாப்பிட்டுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச இந்த மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுடணும். எல்லா மரவள்ளிக்கிழங்கையும் நான் போட்டுட்டேன். நீங்கள் வந்து இப்போ சின்ன பாத்திரமாக எடுத்துருக்கீங்கன்னா 2 பேட்ச் 3 பேட்சாக கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப மெலிசாக சீவிருக்கிறோம், ரொம்ப நேரம் இதை கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்து இந்த கலர் லேசாக சேஞ்ச் ஆடணுன்னு நம்ம டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா எல்லாம் உடஞ்சி போயிடும், அப்புறம் குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். இப்போ வேகாததுக்கு முன்னாடி மரவள்ளிக்கிழங்கை இப்போ நீங்கள் அழுத்துனீங்கன்னா, இப்படி அழுத்துனீங்கன்னா உடையாது. இப்போ நம்ம ஒரு வேக்காடு வேக வச்சுருக்கோம்ல, இது பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் அமுக்கிறேன், எப்படி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்தால் போதும், ரொம்ப குறைவாக வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்துடலாம், தண்ணியை வடித்து எடுத்துருங்க. அந்த சுடு தண்ணியிலே போட்டு வச்சாலும் குழஞ்சி போயிடும். நான் உங்களுக்கு கிச்சன் டிப்ஸு சொல்லியிருந்தேன், என்னென்ன பொருள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அதில் கூட இந்த ஜார்னி காமிச்சிருந்தேன், இது பாருங்கள் இந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். இப்போ நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். இப்போது எல்லாத்தையும் வடித்து எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மாடியில் ஒரு துணி விரித்து அதில் இதை ஒன்று ஒன்றா தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக காய வைக்கணும். நான் உங்களுக்கு மாடியில் அதை காய வச்சுட்டு காமிக்கிறேன். இது வந்து ஒரு 4 நாளைக்கு நல்லா காய வைக்கணும். காய வச்சுட்டு உங்களுக்கு நான் வறுத்து காமிக்கிறேன். மாடியில் ஒரு துணி போட்டு எல்லாத்தையும் நல்லா பரப்பி வச்சுட்டேன். இது நல்லா காயட்டும், 4 நாள் கழித்து நம்ம பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலகலன்னு சவுண்டு வரணும், அந்த அளவுக்கு காய வைக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு, இந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு வத்தல். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா பொறுப்புறன்னு நல்லா வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.